வணக்கம், நான் பிரபு. இந்த வீடியோவில் வந்து மொபைல் மெனு எப்படி செய்கிறன்றதை பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி ஏற்கனவே முதலாவது வீடியோவில் ஹம்பர்கர் மெனு எப்படி அனிமேஷனோட செய்கிறன்று பார்த்துருந்தாங்க. ரெண்டாவது வீடியோவில் ஹெடர் பார்த்துருந்தாங்க. மூன்றாவது வீடியோவில் நாங்கள் மெனு பார்க்காம ப்ரொடக்ட் பார்த்துருந்தாங்க. என்னடா ஒரே மாதிரி பார்த்துக்கணும் தான் போரடிக்கும் பண்ணுறதால. இன்றைக்கு வந்து நாங்கள் மெனு எப்படி செய்கிறதை பார்க்க போகிறோம் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி. அப்புறம் நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், முதல்ல வந்து எங்களோட விஷுவல் கோடுக்கு போகிறேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணி கொள்கிறேன் ஸ்க்ரீனை. ஏற்கனவே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தேன். இது நாங்கள் இப்போயே கடைசியாக செய்தது. அப்புறம் என்ன சொன்னோன்னா, கண்ட்ரோல் என்ன மாற்றி கண்ட்ரோல் எஸ்ஸை மாற்றி ஒரு ஃபைலை போட்டுக்கொள்கிறேன். டியூட்டோரியல்ன்ற நான் ஏற்கனவே யூஸ் பண்ணுற ஃபோல்டரில் அதுக்கு வந்து மெனு மொபைல் என்று கொடுக்குறேன். .html கொடுக்குறேன். இப்போ நாங்கள் எங்கள்ட ஃபோல்டரில் போய் அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுவோம். அந்த ஃபைலையும் வந்து நாங்கள் மொபைல் வியூவிலேயே விடுவோம். அடுத்ததாக HTML ஸ்டார்டரை கொண்டு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். வியூ போர்ட் வந்து நாங்கள் பாவிக்கிறோம் நாங்கள், ஏனென்றால் மொபைல் வெர்ஷனை பார்க்குறதுக்காண்டி. இப்போ அதையும் கொண்டு வந்து இங்கே போடுறேன். போட்டுட்டு ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா எங்களுக்கு இந்த பேசிக் ஃபைல் கிடைக்கும். அப்போ எங்களுக்கு தேவையில்லாத பகுதியை நாங்கள் அழிக்கிறோம். அழிச்சிட்டு டிவ் கிளாஸ் கிளாஸின் பேர் வந்து மெனு மொபைல் மெனுன்றே கொடுக்குறேன். அடுத்ததாக வந்து அதுக்குள்ளே ஒரு அதுக்குள்ளே என்ன ஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம் நான் டிசைட் பண்ணல. நாங்கள் ஒன்று செய்வோம். ஜுவல் கொடுக்குறேன். ஜுவல் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்னு கூட சொல்லுவேன் நான். அதுக்குள்ள லிஸ்ட் கொடுக்குறேன். அதுக்கு ஒரு லிங்க் வேறு முடியும் உள்ளுக்கு. அதுக்கு நான் ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஏடாக் அதுக்குள்ளே ஒரு பட்டன் கொடுக்குறேன். பட்டனுக்கு வந்து ஹோம்ன்ற ஒரு பேர் கொடுக்குறேன். பட்டனுக்கு இல்லை, பட்டனுக்குள்ளே ஹோம்ன்ற பேர் கொடுக்குறேன். அப்போ இதை வந்து நாங்கள் நாலு முறை காப்பி பண்ணுறேன். ஒன்று ஹோம், ஒன்று அபவுட், என்ன வேணும்னாலும் இருக்கலாம் உங்களோட தேவையை பொறுத்து. ப்ரொடக்ட்ஸ் கண்டெக்ஸ் என்று போட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுண்டா எங்களுக்கு இப்படி ஒரு செட்டப் வரும். அப்போ இதைத்தான் நாங்கள் டிசைன் பண்ண தொடங்க போகிறோம். அப்போ ஸ்டைல் பண்ணுவோம். அப்போ ஸ்டைல் வந்து நாங்கள் எங்கேயும் போடலாம். இப்போதைக்கு நாங்கள் ஹெட்டுக்கு கீழே போடுறேன். ஸ்டைல் வந்து கொடுக்குறேன். அப்புறம் என் பார்ட்டில் வந்து இந்த வீடியோ எப்படி நாங்கள் இந்த ஸ்கிரிப்டை வந்து எங்கெண்ட HTML இண்டெக்ஸ் HTMLோட யூஸ் பண்ணுறதுன்றதும் பார்க்க போகிறோம். அப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும் இந்த டியூட்டோரியல். அப்புறம் என்ன செய்யறேன்னா, முதல் மொபைல் மெனுவை கூப்பிடுறேன். கிளாஸ் அப்படியே டாட் வச்சு மொபைல் மெனு பேசிக் தெரியாதாங்க முதலாவது வீடியோவை பார்த்துக்கொள்ளலாம். இப்போ வந்து நாங்கள் இதுக்கு இந்த ஜுவலுக்கு ஸ்டைலை கொடுக்க தொடங்குவோம். அப்புறம் முதலாவது ஜுவல்லையே கால் பண்ணுறேன். இதில் வந்து லிஸ்ட் ஸ்டைல் வந்து நோன்னு கொடுக்குறேன். அதாவது இந்த டொட் எங்களுக்கு தேவையில்லை. இதில் ஒரு ஃபுல்லாக விட்டுட்டேன் என்னென்னு சொன்னால், இந்த லிஸ்ட் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுக்கணும். வேக்கு தனியாக இப்படி அண்ட் அதுக்குள்ளே தான் ஒவ்வொன்றுக்கு லிஸ்ட் இருக்குது. நான் என்ன செய்துட்டேன்னு சொன்னால், மாறி ஒரே லிஸ்ட்டுக்குள்ளே எல்லாத்தையும் கொடுத்து விட்டுட்டேன். லிஸ்ட்டுன்றதுக்குள்ளேயே எல்லா ஏயும் கொண்டு கொடுத்து விட்டுட்டேன். அப்போ நான் அதை அவாய்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ கரெக்ட் பண்ணிவிட்டு நான் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே தனித்தனியாக வரேன். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி இதுதான் சரியான ஃபார்மேட். இப்போ நான் லிஸ்ட் சைன் ஒன் கொடுத்ததால் இப்படி மாறிட்டுது. அப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு மார்ஜின் இருக்குது. அப்போ அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. பேடிங் வந்து 0, மார்ஜினும் வந்து 0 கொடுக்குறேன். எங்களுக்கு தேவையில்லை அதெல்லாம். அதெல்லாம் பேசிக்காக HTML ப்ரௌசரில் இருக்கிறது எடுத்துக்கொள்ளும். அப்போ நாங்கள் தேவையில்லைன்றதை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ என்ன சொல்கிறா, இந்த மொபைல் மெனுவை வந்து நாங்கள் ஃபுல்லாக தான் வச்சுருக்க போகிறோம். அப்போ மொபைல் மெனுவுக்கு இப்படி கொடுத்துட்டு இதுக்கு வந்து நான் என்ன செய்கிற சொன்னால், பேக்ரவுண்ட் ஒன்று கொடுக்குறேன். இப்போதைக்கு பேக்ரவுண்ட் ரெட்டு கொடுக்குறேன்னு பார்க்குறதுக்காண்டி. கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா உங்களுக்கு இப்படி தெரியும். இப்போ இதுண்ட வந்து ஹைட் வந்து எங்களுக்கு ஃபுல்லாக தேவை. இப்போ ஹைட் வந்து 100 VH சொன்னால் விசிபிள் ஹைட்டுன்ற அர்த்தம். அப்போ விசிபிள் ஹைட் 100 கொடுக்குறேன். அதேமாதிரி விட் அது 100 தான் எடுத்திருக்கு. ரெண்டாலும் மேக் ஷூர் பண்ணுறதுக்கான நான் 100% கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுன்னா எங்களுக்கு இப்படி ஒரு செட்டப் வரும். இதில் இந்த போர்டர் தெரிகிறதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஏன்னுன்னா நாங்கள் அதை வந்து பொடியில் இருக்கிற அந்த பேடிங் தான் அப்படி கொடுக்குது. அதை நாங்கள் அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து நாங்கள் ஒரு பேடிங் கொடுப்போம் உள்ளுக்கு வர்றதுக்காண்டி. போர்டரோடு அப்படி முட்டி கொண்டு இருக்காமல் ஒரு பேடிங் வந்து ஒரு RM என்று கொடுக்குறேன். இப்போ அடுத்ததாக இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஏக்குள்ளே இருக்கிற பட்டனுக்கு ஒரு ஸ்டைல் கொடுப்போம். அதுக்கு வந்து என்ன செய்கிறேன்டா, எங்களுக்கு பட்டனுக்கு பேக்ரவுண்ட் தேவையில்லை. பேக்ரவுண்ட் ஒன்று கொடுக்குறேன். போர்டர் வந்து இப்போதைக்கு தேவையில்லை. அப்போ அதுக்கு 0 கொடுக்குறேன். 0px கொடுக்குறேன். 0 எடுத்தாலும் சரி தான். கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். பார்த்தா எங்களுக்கு இப்படி ஒரு செட்டப் வரும். இப்போ ஃபோன் சைஸ் வந்து கூட்டுவோம் கொஞ்சம். 1.25 RM என்று கொடுக்குறேன். RM என்னென்று இருக்கீங்க பார்த்தது நாங்கள். இப்போ நாங்கள் கொஞ்சம் மார்ஜின் பேடிங் எல்லாம் கொடுக்கணும். பேடிங் கொடுக்குறேன். பேடிங் வந்து மேலகில் ஒன்றும் சைட்டில் ஒன்றும் கொடுக்குறேன். மேலகில் ஒன்றும் சில நேரம் கூடிடும். இப்போ 0.75 கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி ஒரு செட்டப் வந்துடும்.
இப்போ எங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து நாங்கள் கருப்பு கொடுப்போம் இப்போதைக்கு பார்க்குறதுக்காண்டி. அப்போ டெக்ஸ்ட் வந்து நான் கலர் வெள்ளை கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்படி செட்டப் வந்துடும். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற இந்த பேடிங்கால் வர இங்கே இப்படி மூவ் ஆகிற பிரச்சனைகள்லாம் நாங்கள் அடுத்தடுத்து தான் பார்ப்போம். இப்போ இது வந்து கண்டென்ட் ஒரு டிவ் தான் போட்டிருக்கோம். இதை எப்படி நாங்கள் மொபைல் மெனுவாக ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு பார்ப்போம். அப்புறம் இப்போதைக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால், இதை நாங்கள் எப்படியும் யூஸ் பண்ண போகிறதில்ல, நாங்கள் மெயின் பேஜில் கொண்டிருக்கிறது எடுத்துருவோம். என்ன ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நான் இதில் ஒரு டிவ் கொடுக்குறேன். டிவ் கிளாஸ் கொடுத்து பட்டன் என்று கொடுக்குறேன். இல்லாட்டி இதுக்கு வந்து ஐடி கொடுக்கலாம். நம்மண்டா ஐடி முதல் முதலாக கொடுக்குறோம்னு நினைக்கிறேன். ஐடி கொடுக்குறேன். மொபைல் மெனு ஓப்பனர் என்று கொடுக்குறேன். இது என்ன பேர் வேணும்னா நீங்கள் கொடுக்கலாம். ஓப்பனர் என்று கொடுத்துட்டு இதில் ஓப்பன் என்று சும்மா ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு சர்வ் பண்ணுறேன். இப்போ எப்படி இருக்குது? அப்போ நாங்கள் இனியும் செய்வோம்னா இதை முதல் ஸ்டைல் பண்ணுவோம்ங்கிற இந்த பாக்ஸை. அதுக்கு முதல் இதுலேயே ப்ராப்பராக இருக்கிறதுக்கான நான் என்ன செய்யறேன்னா, பொடிக்கு மார்ஜினும் பேடிங்கும் ஜீரோ கொடுத்துக்கொள்கிறேன். மார்ஜின் ஜீரோ, பேடிங் ஜீரோ. இதில் வந்து பொடி வந்து டொட் வராது, ஏன்னா அது கிளாஸ் இல்லை. இது பார்த்தாங்கன்னா எங்களுக்கு இப்படி இருக்கும். இதுக்கு நாங்கள் ஸ்டைல் பண்ணுவோம். இப்போ இந்த ஓப்பனை கிளிக் பண்ணத்தான் இது வரணும், மற்றபடி இது வரக்கூடாது. நிலவுலமே இப்படி நிற்காது தானே மெனு, அதனால் அப்படி பார்க்கணும். ஓப்பனை கிளிக் பண்ணால் வர வைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நான் முதல்ல என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஜேக்வரி யூஸ் பண்ணுவோம். ஜேக்வரி டோகிள் கிளாஸ்ன்றதை தேடினோம்டா இதில் வரும். நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் எதுவுமே பாடமாக்க தேவையில்லை. W3 ஸ்கூலோ இப்படி கூகுளில் போய் தேடி எடுத்துட்டு எங்கெங்கே எப்படி யூஸ் பண்ணுறதுன்றும் பேசிக்கும் தெரிஞ்சிருந்தால் காணும். இதெல்லாம் நாங்கள் ப்ராக்டிஸில் செய்ய செய்ய உங்களுக்கு கூட வரும். இப்போ என்ன செய்கிறோம்னு சொன்னால் இதில் ஸ்கிரிப்ட்ன்னு ஒன்று இருக்குது, இதான் அந்த ஜாவாஸ்கிரிப்ட். ஒன்றை கிளிக் பண்ண இப்படி வரும், இப்படி வேணும் மாறுது. அப்போ நாங்கள் இதைத்தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, எனக்கு இதில் தேவையானது ஸ்கிரிப்ட் பகுதி மட்டும்தான். அப்போ இவ்வளோ ஸ்கிரிப்டையும் கோப்பி பண்ணுறேன். கோப்பி பண்ணி சும்மா இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு இதில் என்னென்னா, இந்த ஜாவாஸ்கிரிப்டை வந்து நான் இப்போதைக்கு இப்படியே விடுறண்டாலும் விடலாம், மேலே மாற்றுறண்டாலும் மாற்றலாம். இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் மெனுவை கிளிக் பண்ணக்குள்ள எங்களுக்கு இது மாறணும். அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இந்த ஓப்பன் மெனுன்ற ஐடியா கொண்டு வந்து இங்கே கொடுக்குறேன். ஐடி கொடுக்குறேன்னா முன்னுக்கு நாங்கள் இந்த அடையாளம் போடணும். இதை போட்டால் தான் அது வந்து ஐடின்ற அர்த்தம். அப்படி இல்லை டாட் போடுறேன்னா அது வந்து கிளாஸ்ன்ற அர்த்தம். அப்புறம் இப்போ ஐடின்றபடியாக ஹேஷ்டாக் அடையாளத்தை போட்டு மெனு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணக்குள்ளே எங்களுக்கு எது டிகர் ஆகணும்னா இந்த மெனு, மொபைல் மெனு. மொபைல் மெனு வந்து எங்களுக்கு அது ஒரு கிளாஸ், அப்போ டாட் வைக்கிறேன். அது டிகர் ஆகக்குள்ளே ஆக்டிவ்ன்ற ஒரு கிளாஸை கொடுப்போம். நாங்கள் இந்த முறை ஆக்டிவ்ன்ற ஒரு கிளாஸ் மாறுவோம். இப்போ நாங்கள் இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா எங்களுக்கு எதுவுமே மாறாது. என்ன, நாங்கள் எதுவுமே இன்னும் ஆக்டிவ் கிளாஸோ எதுவுமே பார்க்கல. இப்போ என்னென்னா எங்கள் இதுதான் எங்கள் மெயின் மெனு. அப்போ இதுக்கு நாங்கள் வருவோம். இதுக்குள்ள ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுப்போம். ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து ட்ரான்ஸ்லேட் கொடுத்து ட்ரான்ஸ்லேட் எக்ஸுக்கு வந்து -101 கொடுக்கு, 101% கொடுத்தனண்டா. இப்போ நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த மெனு இருக்காது. ஏனண்டா அது எக்ஸ் பக்கம் இங்கால மைனஸில் போயிட்டுது. அப்போ இங்கால இப்போ நான் இப்போ சும்மா மைனஸில் போடாமல் -51 போடுறேன். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா தெரியும் இங்கேருந்து மைனஸில் போய்கொண்டிருக்கு. 101னா அது ஸ்க்ரீனை தாண்டி போயிட்டுதுன்ற அர்த்தம். ஆனால் இப்போ என்ன செய்யணும், இதை நாங்கள் கிளிக் பண்ணக்குள்ளே உள்ளுக்கு வரணும். அப்போ என்னென்னா நான் கிளிக் பண்ணக்குள்ளே என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இதை கிளிக் பண்ணக்குள்ளே இந்த மெனுவில் ஒரு கிளாஸை டோகிள் பண்ணுறோம். அதுக்கு பேர் ஆக்டிவ். அப்போ அந்த ஆக்டிவ் கிளாஸை நாங்கள் இப்போ கால் பண்ணுவோம். அதுக்கு என்ன, மொபைலில் இதை கோப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆக்டிவ்ன்ற ஒரு கிளாஸ் வருது. அதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து அதை கோப்பி பண்ணி அது வந்து நார்மலாக சைவரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்கிறேன். பேசிக்காக சைவர்லாம் இருக்கும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்டா எங்களுக்கு மெனு இப்படி வரும். நீங்கள் இதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். என்னெண்டா இதை நீங்கள் கிளிக் பண்ணக்குள்ளே இந்த மெனுவில் பாருங்கள், ஆக்டிவ்ன்ற ஒரு கிளாஸ் வந்து அட் ஆகும். நீங்கள் திருப்பி கிளிக் பண்ணக்குள்ளே அந்த கிளாஸ் எடுபடும். இதுதான் அந்த டோகுளுக்குரிய விஷயம். இது சரியான சிம்பிள் தான். இப்போ அடுத்த நாங்கள் என்ன செய்யணும், இதை கொஞ்சம் இன்னும் ஸ்டைல் பண்ணுவோம். ஸ்டைல் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம், ட்ரான்ஸ்லேஷன் கொடுப்போம். இது வந்து டக்குண்டு வந்து போகிற மாதிரி இருக்குது. நாங்கள் கொஞ்சம்
அனிமேஷனோட வந்து போகிற மாதிரி செய்ய போகிறோம்ன்றா. ட்ரான்சிஷன் எல்லாத்துக்கும் வந்து போட்டு 3 செகண்டில் வர மாதிரி செய்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அனிமேஷன் எங்களுக்கு வரும். இதுதான் நார்மலாக மொபைல் மெனு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதை எப்படி எங்கள் மெயினோட இன்டெகிரேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அப்புறம் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இதுக்குரிய சோர்ஸ் கோட்டும் நான் டைரெக்டாகவே கொடுக்குறேன். நீங்கள் வேறு ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறேன், இதை எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த ஓப்பன்ன்ற மெனு மட்டும் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோம் பார்க்கத்தான் போகிறோம். இதில் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இது எல்லாமே க்ளோஸ் பண்ணுறேன், மூடுறேன் இந்த டிவ்களை. இப்போ இந்த நாங்கள் புதுசாக போட்ட இந்த டிவை மட்டும் அப்படியே கோப்பி பண்ணுறேன். இதில் இந்த ஓப்பன்ன்றது கூட தேவையில்லை, நான் இந்த மொபைல் மெனுவை மட்டும் கோப்பி பண்ணுறேன். கோப்பி பண்ணி ஹெடருக்கு கீழே போடுறேன். இப்போ போட்டுட்டு நன்றி எல்லாத்துக்கும் இடையிலே சும்மா ஒரு டேலி வந்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த ஸ்டைலையும் கொண்டு வந்து நாங்கள் எங்கள் கிளாஸில் போடுவோம். ஏற்கனவே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க சிஎஸ்எஸ். ஸ்டைல் ஷீட் வந்து அந்த ஸ்டைல் ஷீட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மெனுவை அப்படியே கோப்பி பண்ணுறேன். இதில் நான் இதை கோப்பி பண்ணல, பொடியும் என்னென்னா எங்கள் நிலையில் ஏற்கனவே இங்கே பொடி டக் இருக்குது. அப்போ நான் இதை எங்கேயும் பேஸ்ட் பண்ணலாம். நான் என்ன செய்கிறேன்னா, அது ப்ராடக்ட் லிஸ்ட்டுக்கு மேலே ஒன்று வந்து பேஸ்ட் பண்ணுறேன். என்ன ஹெடர் பிறகு மெனு அதுக்கு பிறகு ஒன்று ஒன்றா வர மாதிரி பார்த்துக்கொள்றதுக்காண்டி. இப்போ நான் சர்வ் பண்ணிட்டேன். சர்வ் பண்ணிவிட்டு எங்கண்டி போய் பார்த்தோம்ண்டா இண்டெக்ஸ் ஓப்பன் பண்ணி ஒன்று இந்த முறை. அப்புறம் என்ன செய்யணும், டியூட்டோரியல்ன்ற ஃபோல்டரில் வந்துட்டு இண்டெக்ஸ் எடுத்து இங்கே ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தோம்னா எங்களுக்கு இப்படி ஒரு செட்டப் வரும். இதை நாங்கள் இப்படி மேனேஜ் பண்ணுறோன்றதையும் பார்ப்போம். இந்த ஹெடர் வந்து இப்படி நார்மலாக அணிக்குது, அதாவது ஃபிக்ஸ்டாக இல்லை நார்மலாக அணிக்குது. நாங்கள் இதை நார்மலாக ஃபிக்ஸ்டாக வைக்கிறத தான் நாங்கள் யூஸ் பண்ணுறாங்களா. இப்போ ஃபிக்ஸ்டாக வைக்கிறது அப்படி சென்று பார்ப்போம். அப்படி ஃபிக்ஸ்டாக இல்லாமல் செய்யறதாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும்ண்டா, இந்த மொபைல் மெனுக்கு வந்து நாங்கள் இதில் ஒன்று கொடுப்போம், பொசிஷன் வந்து பொசிஷன் அப்சல்யூட். பொசிஷன் இதில் கொடுக்குறது இல்லை. பொசிஷன் வந்து நாங்கள் இப்போ ஸ்டைல் சீட்டுக்குள்ளே தான் கொண்டு வரோம். உங்களுக்கு இந்த ஃபைல் இனி தேவையில்லை, அதை க்ளோஸ் பண்ணுறேன். இதுக்கு கொடுப்போம் பொசிஷன் ரிலேட்டிவ் இல்லை அப்சல்யூட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா எங்களுக்கு அந்த இதில் இருந்த இடைவெளி தெரியாது. இங்கே வந்து நிற்குது இந்த மெனு, நாங்கள் செய்த மெனு. அப்போ இதுண்ட இன்னும் கொஞ்சம் நாங்கள் வெளியில் போக வைப்போம். அப்போ 110 ரெண்டும் கொடுக்குறேன்னு கொடுத்தா இது இப்போ எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு இந்த செட்டப் இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்யணும், அதை க்ளோஸ் பண்ணி விட்டு எங்களுக்கு தேவையான அதில் ஜாவா ஸ்கிரிப்ட் இருந்தது. அப்போ அதை திருப்பி எடுத்துக்கொண்டு வரேன். இப்போ என்ன செய்யறேன்னா, இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே கோப்பி பண்ணி இதெல்லாம் நாங்கள் ஃபூட்டர்னு சொல்லி ஒன்றுக்குள்ள கொண்டு வரோம். இப்போதைக்கு நான் இந்த பொடிக்கு மேலேயே போட்டுக்கொள்கிறேன். இந்த பொடிக்கு கீழே போடுறேன், பொடிக்கு கீழே போடுறேன், HTML-க்கு மேலே போடுறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டேங்கிற ஃபைலை வந்து இண்டெக்ஸ் ஃபைலை பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபைல் எங்களுக்கு இப்படி பெருசாக மாற்றமும் இருக்கேன், நாங்கள் எதுவுமே இன்னும் செய்யலை. அப்போ நாங்கள் என்ன செய்யறாங்கன்னா, இதில் வந்து இந்த ஓப்பன்ன்ற ஒன்றுக்கு நாங்கள் மொபைல் ஐடின்ற ஒன்று கொடுத்துருந்தாங்க, மொபைல் மெனு ஓப்பனருண்டு. அதை நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த ஐடியை அப்படியே கோப்பி பண்ணி இந்த முறை நாங்கள் எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால், இந்த ஹெடருக்குள்ளே நாங்கள் ஒரு மெனு வச்சுருந்தாங்க, அதாவது இந்த இது இந்த பட்டன். அப்போ இதுக்கு வந்து நாங்கள் அதை யூஸ் பண்ண போகிறோம், அதாவது இந்த பட்டனுக்கு. இப்போ சர்வ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணோம்னா எங்களுக்கு இது ஏட்டை கொடுத்துருந்ததால அது ரிஃப்ரெஷ் ஆகுது. எங்களுக்கு ஏ தேவையில்லை, அப்போ ஏ ரிமூவ் பண்ணுறேன். கட்டி இந்த ரிமூவ் பண்ணவும் தேவையில்லை. இந்த ஹைப்பர்லிங்க் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் இந்த ஐடியா வந்து ஏக்கு கொடுப்போம், அது கொடுத்தாலும் அப்படி ஒர்க் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா எங்களோட மெனு இப்படி வர்றது தெரியுது. இப்போ என்னென்னா, இதுக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்டைல் பண்ணணும், இதை இன்னும் ப்ராப்பராக மாற்றுறதுக்கு. அதை அப்படி சிறண்டு பார்ப்போம். இப்போ நீங்கள் அப்படி கிளிக் பண்ணணும், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெனு வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு மேலே கீழே நிற்குது, அதனால் இந்த ஆப்ஷன் மேலே தெரியுது. அப்போ அதை அப்படி அவாய்ட் பண்ணுறோன்ட்டு பார்ப்போம். அதுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால், முதல்ல இந்த கேப்பை அவாய்ட் பண்ணுறதுக்கு பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்ததால தான் இந்த கேப் வருது. அதுக்கு நான் லெஃப்ட் வந்து 0 கொடுக்குறேன். கொடுத்தனண்டா இப்போ லெஃப்ட் சைட் வந்து ஒட்டி கொண்டிக்கும் இங்கே 0. அடுத்தது ஜெட் இண்டெக்ஸ்ன்றது இருக்குது, அதை எப்பயும் பார்த்துனாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து ஒரு 10 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெனு மேலே வரும் இப்படி. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், ஹோவர் அனிமேஷன் கொடுத்துருந்தாங்க, அதனால் அதை நாங்கள் கிட்ட கொண்டு வர்றதுக்குள்ளே அந்த அடையாளம் மாறுது. நார்மலாக எப்படி மாறணும்ண்டா, இதை கிளிக் பண்ணின அப்புறம் தான் எங்களுக்கு இப்படி எக்ஸ் வரணும், மற்றபடி அது இருக்கக்கூடாது. அப்போ அதையும் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இப்போ அட்வான்ஸாக போய்கொண்டிருக்கிறோம்.
இதில் பார்த்தீங்கன்னா இது நாங்கள் ஏற்கனவே நவிகேஷன் பார்த்துருந்தாங்க. இதில் ஹோவர்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். கண்ட்ரோல் எஃப் அமர்த்தி ஹோவர்னு தேடினீங்கண்டா இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணது. அப்போ இந்த முறை என்ன செய்யணும்னா ஹோவருக்கு பதிலாக ஆக்டிவ்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் என்ன செய்கிறேன்னா இந்த ஹோவர்ன்ற இடத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்டிவ்ன்று கொடுக்குறேன். அதே மாதிரி மெட்டா மூண்டுக்கும் கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா எங்களுக்கு இந்த அனிமேஷன் போயிருக்கு. மெயினண்டா இப்போ எங்கே ஹோவரில் இல்லை, அது ஆக்டிவ்னு மாற்றிருங்க. அப்போ ஆக்டிவ்னா கொடுத்தா பிறகு இந்த ஆக்டிவுக்கு ஒன்று ஒரு ட்ரிகர் கொடுக்கணும். அப்போ நாங்கள் அதையும் செய்வோம்னு சொன்னால் இங்கே நான் ஏற்கனவே ஒன்று கொடுத்துருக்குறேன். அது மாதிரி இந்த மொபைல் மெனுவை கிளிக் பண்ணக்குள்ள இந்த மொபைல் மெனுவை கிளிக் எங்கண்ட இந்த அந்த டேஷ் இருந்துச்சு தானே, மூன்று டேஷ் எங்கே இருந்துச்சுன்னா இதில் இருந்துச்சு. இதுக்குரிய அனிமேஷனை கொடுக்கணும். அப்போ நாங்கள் இதுக்கு சிஎஸ்எஸ் தான் ஆக்டிவ் கொடுக்குறோம். எதுனா நவி பிடிஎன்ன்றதுக்கு. அப்போ இதில் நவி பிடிஎன்ன்றதை கொடுத்துட்டு அதுக்கு ஆக்டிவ் கிளாஸ் கொடுத்துட்டோம். அப்போ நம்மளை இதை கிளிக் பண்ண இதில் ஆக்டிவ் ஆகணும். அதை நாங்கள் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணினோடனே அது ஆக்டிவில் இருக்குது. அதை திருப்பி கிளிக் பண்ணோன்னே டோக்கலில் அந்த ஆக்டிவ் எடுபடுது. இப்படித்தான் நார்மலாக மெனு ஒன்று செய்கிறது. அப்போ இதுலேயே இன்னும் கொஞ்சம் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இதை நாங்கள் இப்போ ஃபிக்ஸ்டாக வைக்கலாம். இதை நான் ஃபிக்ஸ்டாக வைக்கல, மேலகளை மூவ் பண்ண மாறுற மாதிரி இருக்குது. இப்போ இதை ஃபிக்ஸ்டாக வைக்கிறதும் பார்ப்போம். இப்போ அது அப்படின்னு சொன்னால் இதை நான் சேவ் பண்ணுறேன். இந்த ஃபைலை வந்து நான் ஓகே இதிலே இப்படி இருக்கட்டும், இதிலேயே வச்சு சேவ் பண்ணுவேன். இது மாஸ்டர் ஃபைலாக தான் இருக்க போகுது. இப்போ இடையில டியூட்டோரியல் பார்த்த வைக்க அது விளங்காமல் இருக்கும் அவ்வளோ வந்து. மற்றபடி இப்போ நான் என்ன செய்கிறேன்டா இந்த மொபைல் மெனுவை வந்து நாங்கள் இதுக்கு அப்சல்யூட் கொடுக்கல, நாங்கள் அப்சல்யூட் கொடுத்தது மாதிரி தான் வச்சுருக்கோம். சாரி, ஸ்டைலில் தான் பார்த்து வந்துருந்தாங்க. ஸ்டைலுக்கு டைரெக்டாக கொண்டு வந்தது அப்படியே ஸ்டைலில் நாங்கள் அப்சல்யூட் கொடுத்துருந்தாங்க. எங்கேன்னு சொன்னால் இங்கே இப்போ நான் லெஃப்டில் சைவர் கொடுத்துட்டேன், டொப்பில் சைவர் கொடுக்குறேன். இந்த முறை அப்சல்யூட்டுக்கு பதிலாக ஃபிக்ஸ்டுன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுண்டா இது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். திருப்பி க்ளோஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இருக்காது. ஏன்னு சொன்னால் அந்த ஹெடர் வந்து பின்னுக்கு நிற்குது. அப்போ நாங்கள் ஹெடரை முன்னுக்கு கொண்டு வரணும் அடுத்ததான். அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த ஹெடர்ன்ற கிளாஸ் இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே தேடி இது ஹெடர், அதுக்கு ஒரு ஜெட் இண்டெக்ஸ் கொடுப்போம். அதுக்கு வந்து 999 கொடுக்குறேன். இதுக்கும் வந்து நாங்கள் பொசிஷன் ஃபிக்ஸ்ட் கொடுக்க போகிறோம். ஃபிக்ஸ்ட் டொப் வந்து 0, அதேமாரி லெஃப்ட் வந்தும் 0. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்டா எங்களுக்கு இது குழம்பி இருக்கும், அது நார்மல். அதையுமே ரெண்டு பார்ப்போம். இப்போ நான் என்ன செய்கிறேன்டா இப்போ டாப் 0 கொடுத்தோன்னு அது என்ன நடந்துச்சுன்னா இந்த கீழே இருக்கிறது வந்து மேலே வந்து நின்றுட்டு மேலே இது வந்து பொசிஷன் அப்சல்யூட்டில் நிற்குது, ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஃபிக்ஸ்டாக இருந்தால் அது மேலே நாங்கள் கொடுத்த மாதிரியே டாப்பில் சைவர்லேயும் லெஃப்டில் சைவர்லேயும் தான் நிற்கும். அப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்யணும், இதுக்கு ஒரு விட் கொடுக்கணும். விட் வந்து நான் 100% கொடுக்குறேன். கொடுத்தமுண்டா எங்களுக்கு அந்த பின் முதல் இருந்த செட்டப் வந்துடும். அப்போ இனி பேக்ரவுண்ட் கொடுப்போம். பேக்ரவுண்ட் வந்து நான் ஒயிட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த செட்டப் வந்துடும். இதில் எங்களுக்கு இனி போர்டருக்கு கீழே தேவையில்லை. அப்போ நான் இந்த போர்டரை ரிமூவ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ப்ரொடக்ட்ன்றதுக்கு வந்து நாங்கள் ஒரு கேப் கொடுத்தா தான் அந்த மேலேருந்து கீழே எங்களுக்கு தேவைப்படுற தெரியும். அதை நான் ப்ரொடக்ட்டுக்கும் கொடுக்கலாம், இல்லாட்டி பொடிக்கு கொடுக்கலாம். அப்போ பொடியில் பேடிங் வந்து 1 pixel கொடுத்துருக்கோம், மேலே கீழே 4 பக்கமும். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா இதை டீப்பாக உடைப்போம். மேலே கீழே இருந்து நான் ஒரு 3 RM கொடுக்குறேன், அதாவது 48 pixel. ரெண்டு சைட்டும் வந்து 1 RM கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப் வேறு மூன்றும் காணாது. அப்படின்னா 5 கொடுக்குறேன். 5 கொடுக்கக்குள்ள கீழையும் கொடுப்பட்டுருக்கு. ஆனால் எங்களுக்கு கீழையும் தேவைன்றதால இப்போதைக்கு நான் அப்படியே விடுறேன். விட்டுட்டு இந்த மெனுவை பார்ப்போம். இதில் நான் என்ன செய்தேன்னா 100% கொடுத்துட்டேன் ஃபிக்ஸ்டில். ஆனால் எங்களுக்கு இதில் 100% தேவையில்லை, ரெண்டு சைட்டும் உள்ளுக்கு கொஞ்சம் வந்திருக்கணும். அப்போ அதை நாங்கள் எப்படி கல்குலேட் பண்ணலாம்டா, இப்போ நான் சொன்ன மாதிரியே தான் கல்குன்னு ஒன்று இருக்குது. 100% மைனஸ் 2 RM என்றால் ரெண்டு பக்கமும் நாங்கள் உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மைனஸ் 2 RM போட்டோம்னா அது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் இங்கேருந்து 2 RM எடுத்துகிட்டு ஏன்னா நாங்கள் லெஃப்டில் சைவரில் நிற்கிறோம். லெஃப்டில் உண்மையில் என்ன செய்யணும்னா
லெஃப்ட்லேருந்து ஒரு ஆரியம் எடுக்கணும், ரைட்லேருந்து ஒரு ஆரியம் எடுக்கணும். ரைட்லேருந்து எடுக்கிறது எங்களுக்கு தேவையில்லை, லெஃப்ட்லேருந்து எடுக்கிறது நான் ஒரு ஆரியம் நீங்கள் கொடுத்தனண்டா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அந்த செட்டப் வந்திருக்கு. இப்போ நாங்கள் இதை செய்யக்குள்ள இதுக்கு பின்னுக்கு போகுது. அப்போ இதை நாங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம்ன்ட்டு பார்ப்போம். இது நாங்கள் பின்னுக்கு போகுது, இது வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருந்தால் எங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அதே நேரம் இந்த போர்டர் வந்து நான் இப்படி கொடுக்குறத விட விட்டை கொடுக்காமல் என்ன செய்யணும்னா, விட்டுக்கு நாங்கள் 100 கொடுப்போம், இதுக்கு வந்து 50 கொடுப்போம். இந்த பேக்ரவுண்ட் வந்து வித்தியாசம் தெரிகிறதால பேடிங்குக்கு வந்து நாங்கள் ரெண்டு சைட்டுக்கும் ஒரு ஆரியம் கொடுப்போம். கொடுத்துட்டு இப்போ நான் 7 ரெஃப்ரெஷ் பண்ணி நான் சாரி இதில் ஒரு ஆரியம் கொடுத்தபடியே நாங்கள் இங்கே கால்குலேட்டரில் ரெண்டு கொடுக்கணும், ரெண்டு மைனஸ் கொடுக்கணும், ரெண்டு ஆரியம் கொடுக்கணும். உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன்டா. லெஃப்ட்டும் ரைட்டும் ஒரு ஆரையும் கொடுத்துட்டோம். அப்போ நாங்கள் 100 வீதத்துலேருந்து 2 ஆரையமாக கழிக்கிறோம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்டா, எங்களுக்கு இப்படி ஒரு மெனு வேறு. இப்போ இதில் கேப் குறைவாக இருக்குது, அதை நாங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோன்ட்டு பார்ப்போம். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா, எங்கள் மொபைல் மெனுவில் மார்ஜின் டாப் கொடுக்கணும். மார்ஜின் டாப்பும் கொடுக்கலாம், பேடிங் டாப் கொடுப்போம். பேடிங் டாப் தான் இதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நான் பேடிங் டாப் கொடுக்குறேன் எவ்வளோன்னு சொன்னால் 2 RM கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணால் எங்களுக்கு அந்த சின்ன இந்த இதிலேருந்து பிரச்சனை போயிருக்கு, திருப்பி க்ளோஸ் பண்ணால் மூடிடும். அப்போ நாங்கள் இனி இதுக்கு பேக்ரவுண்ட் மாற்றி இல்லாட்டி பிளர் கொடுத்து அப்படியே கணக்க ஸ்டைல் செய்யலாம். அதுக்கெல்லாம் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு சொன்னால் நண்பரோட பகிர்ந்துக்கோங்க. சோர்ஸ் ஃபைல் வந்து நான் இந்த ப்ளாக்கில் கொடுத்துருப்பேன். நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளாக்கில் போய் பார்க்கலாம். இல்லாட்டி கமெண்ட்லேயோ டிஸ்கிரிப்ஷன்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல சோர்ஸ் ஃபைல் கொடுத்துருப்பேன். நீங்கள் எடுத்து அப்படியே டைரெக்டாக சூஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போவோம். நன்றி, வணக்கம்.